வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் ஒன்று தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். தாத்தா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க தாத்தா. யாரோட தாத்தான்ற? இந்த வாங்கிக்க. நம்மளதாங்க பாக்குறான். ஓகே, இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டான் பாக்குறதுக்குள்ளயே. இப்ப வந்து அவனுக்கே தெரியாம நம்ம ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே எங்கேயும் போய் சுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த விண்டோல தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே போய் ஆகணும். அதுக்கு இந்த ரோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இந்த சேனல் ஆரம்பிச்ச புதுசுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 1-2 அந்த மாதிரி கேம்லாம் வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை டெலிட்டும் பண்ணியிருப்பேங்க. ஓகேங்களா? அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஐஸ்கிரீம் கிரானி அந்த கேம் எல்லாம். பட் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகக்கூடிய கேம் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனதுனால நான் வந்து அந்த கேமே வந்து ப்ளே பண்ணுறதை விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஐஸ்கிரீம் ஒன்று ப்ளே பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் மறுபடியும் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இப்போயுமே இந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு போயிட்டோம். இதை போய் எடுத்துக்கலாம். இந்த கேம்லேயே இந்த மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வச்சு தான் இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி விளையாடுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது கேஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா இந்த கேம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மாட்டவே கூடாது. ஸோ அவுட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் நான் எனக்கே வச்சுக்கிற டாஸ்க்கு. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் வேணால் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே எதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸோட அந்த சட்டையோ செக்யூரிட்டி சட்டையோ ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு கீ வந்து கிடைக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஆனால் அது எங்கே இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள் ஆனதுனால சரியாக வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து தொங்கிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பைப்பு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழ வைக்கணும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தள்ளி விட்டுலாம். பட்டன் அழுத்தி லிவர் அழுத்தினாலே போதும். ஸோ அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அவ்வளவு தான் கேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பைப் வழிக்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வந்துடலாம். அச்சோ, இங்கே தானே கேஸ். எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியோட அந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா? அதுவும் இருக்குது பாருங்க. காட், ஓகே. ஸோ இவனுடைய அந்த ஜாக்கெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கீ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஒன்று மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ எங்கே இருக்கான்னு வந்து தெரியல கேஸ். இங்கே தான் அதுவும் இருக்காம பாருங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போயிடலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்க மாட்டான். கொஞ்சம் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்துருவான். ஓகேங்களா? அதே மாதிரி அவனுக்கு நேராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து பார்த்துருவான். இப்போலாம் இந்த ஐஸ்கிரீம் மண்டை நான் பார்த்தா எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து போய்விடுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை பார்த்தா பயமே கிடையாது. ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவனை ட்ரீட் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம பார்த்து கிட்ட வந்தானா கூட வந்து பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாது. அடிச்சு போட்டு வந்து ஓடிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அதுக்கப்புறம் விளையாட விளையாட தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது பயப்படுங்க. அதுக்கப்புறம் அப்படியே விளையாட விளையாட வந்து பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் ஒரு ஆளவே வந்து கண்டுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அவன் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கர் வரல. பிராட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் போட்டிருக்காரு. இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இவருடைய ஐடி கார்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல ஆயில் கேன் இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இங்கே. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இதோட கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இப்போ இந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழிக்காக வந்து போகலாம். ஏன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் தான் வந்து சுற்றிட்டு இருப்பான். என்னென்னா பாருங்கள், கண்டிப்பாக இருப்பான்னு நினைக்கிறோம். அதே தான் இங்கே. ஸோ அங்கே பாருங்கள், ஸோ நம்ம அப்படிக்கா வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்போம். இப்போ நம்ம ஜன்னல் வழிக்காக வந்ததுனால வந்து தப்பிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாலுக்கு வந்து போயிடலாம். இந்த மேப்பில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் தான் இங்கே. ஸோ ஓகேங்களா? அதனால் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. ஸோ இங்கே தான் எங்கேயாவது
எனக்கு தேவையான பெட்ரோல் கேனாக கேஸ் கேன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே இதோ இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான கேஸ் கேன் வந்து கிடச்சிருச்சு. ஈவன் அப்படியே சுத்த விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து போயிடலாம். வாடா 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 ஐஸ்கிரீம் மண்டையா, ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளுக்கு பின்னாடி வந்து போயிட்டு இருப்பான். இப்போ அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பிளே கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இங்கே நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்த அந்த கேஸ் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னன்றது நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்க் பண்ணிட்டோம். ஓகே வந்தாச்சு. ஸோ நம்ம எங்கெல்லாம் போனோமோ இவனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறான். நான் தான் சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் கேஸ், நம்ம பார்த்தலாம் பயப்படாதீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு பைப் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் கேனை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு கேட் வந்து இருக்கும், துரு பிடிச்ச கேட்டு, ஓகேங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த பக்கமே போக முடியும். ஸோ இப்போ இவன் எங்கே இருக்கான்றதை வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ளே போகும்போது அவன் பின்னாடியே வந்துட்டான்னு வைங்களாம், பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக மாட்டிப்பீங்க. அதனால் இதுக்குள்ளே போகும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கேட் வந்து இது தான். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து விட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வண்டியில் போயிட்டு அந்த கேனையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அப்படி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் வேணால் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகலாம். அவன் வந்து பின்னாடி மட்டும் வந்துடவே கூடாது கேஸ். ஆக்சுவலாக இப்போதைக்கு வரமாட்டான், வேறு எங்கேயும் வந்து சுற்றிட்டு இருக்கான், ஓகேங்களா. அதனால் வந்து பயம் கிடையாது. ஓகே வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கேஸ் பிடிக்கிறது அதோ இருக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேனில் ஃபுல்லாக வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேஸை வச்சு என்னடா பண்ண போகிறோம், அந்த ஐஸ்கிரீம் மண்டையில் கொளுத்த போறியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஸோ அது என்னன்றதை நான் வந்து பார்த்தீங்கன்னா போக போக சொல்கிறேன். வணக்கம்டா மாப்பிள்ள. இவன் இங்கே என்ன பண்ணுறோம், ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பிடிக்க வந்தோம், இவன் எதுக்கு வந்தான்னு தெரியல, நம்மளை பிடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிய இடம் கூட கிடையாது, எங்கேன்னு போய் ஒளிவேன். ஓகே இந்த டேபிள் பின்னாடி தான் வந்து ஒளிஞ்சாகணும், வேறு வழியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி இருங்க என்ன தான் பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்மளை மட்டும் பார்த்துடவே கூடாது, கடவுளே எங்கே என்ன பண்ணுறான். ஓகே திரும்பிட்டான், சூப்பர் நல்லதாக போச்சு, வாங்க 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 சீக்கிரம் அப்படியே அவன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டான்தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக போகிறான், நீ நடந்தால் நடையல அழகு நம்ம பின்னாடி வர்றது கூட வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். சரி இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெளியே போயிட்டோம். ஏன்னா ரொம்ப கிட்ட போனோம்னு வைங்களேன், திரும்ப வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இருங்க போட்டேன், இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு. டேய் மண்டையா தாத்தான்னு சொன்னால் அடிப்பியாடா, இங்கே பாருறா நீ தாத்தா தான்டா. யாருக்கிட்ட, நம்ம கிட்டே வாடே ஐஸ்கிரீம் மண்டையா. இந்த மாதிரி டிஎஸ்சி கிட்டலாம் மோதி ஜெயிச்சவனு எவனுமே கிடையாதுடாடே, டிஎஸ்சியோட வரலாறு கேட்டு போடுறா, போடாடே லூசு போயில. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு குட்டி கார் கூட வந்து இருக்குங்க ஓகேங்களா, அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். அதுக்கு தான் அந்த பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓகே ஸோ வந்தாச்சு. இப்போ இவன் எங்கே இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஆமாம் இங்கே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், இல்லை கேஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் கண்ணை உள்ளே போட்டுட்டு ஸோ அந்த செக்யூரிட்டி கீயை வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜாக்கெட்லேருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த டோர் தான் எங்கே இருக்குதுன்னு லைட்டாக எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக பெரிய இடம், ஓகேங்களா. இது வந்து சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம், இந்த டோரை வந்து நான் எங்கே ஓப்பன் பண்ணுவேன். சரி விடுங்க அப்படியே போவோம், எதனா ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த மாதிரி கேம் பிளே பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கேஸ் ஏகப்பட்ட டோர் இருக்கே, பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கே, இதுதான் நினைக்கிறேன். இருங்க டோர் இருக்குது கேஸ், ஓகே ஓகே ஆக்சுவலாக இதுதான் நினைக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே இருக்க இந்த ப்ரீஃப் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராடோட ஐடி கார்டு வந்து இருக்கும், அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருட போகிறோம். எங்கே இருக்குது, தோ இருக்குது கேஸ், ஓகே இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் வந்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லிங்ஷாட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பானுங்க, இதை வந்து எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது, இட்ரா இட்ரா, ஓகே சூப்பர். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக மூணு ஸ்டோன் வந்து இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் மாண்டை நான் அடித்து எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்கள். டேய் எங்கடா இருக்க, வாடா வெளியே, வரியா இல்லையாடா தாத்தா. டேய் தாத்தா 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 ஐஸ்கிரீம் தாத்தா எங்கே இருக்காங்க வரானா பாருங்க, கொஞ்சமாவது அந்த வெக்கம் மானம் இருக்கான்னு பாருங்க. இதுவும் நானாக இருந்தேன்னு வைங்களா, முன்னாடி ஓடி வந்து நின்று வாடா சிங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பேன். ஸோ இவனெல்லாம் எவ்வளோ கல்வி கல்வி ஊற்றுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டான். அதனால தான் சொல்கிறேன் இவனை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க, இது செய்து டம்மு பீசிவெல்லாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுலாம், நம்மளுக்கு அந்த குட்டி கார் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் கண்ணை எடுத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது இருக்குது, அதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குண்டனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஃபட்டேரியாவுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. படாடா ஐஸ்கிரீம் மண்டியா,
வண்டியடுறா அவளை தான் மிரட்டா போதும் அப்படியே பயந்துருவான். அவனால் ஒரு டம்மி பீஸ் இவனெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஃப்டேரியாக்கு வந்து கொண்டு வந்துட்டான். ஓகே இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி டோர் வந்து இருக்கும், அது வந்து லாக் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடி கார்டை வந்து திருடிட்டு வந்திருப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ வந்து இருக்கும், இதுக்குள்ளே தான் இங்கே இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். எங்கே எங்கே எங்கடா வச்சிருக்கீங்க அதோ இருக்கு. ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்க்கிங் ஏரியாக்கு வந்து போக போகிறோம். டேய் ஐஸ்கிரீம் வண்டியா ரா வண்டியா அடிக்கணுமா எப்படி? ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டோம், வண்டியில் ஏறணுன்னா வண்டி எடுக்கணும், இல்லைன்னு அடுத்த தடவை பாறான் ஐஸ்கிரீம் மண்டைங்கெல்லாம் உடச்சிக்கிட்டுறான். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியாக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் இங்கே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே இப்போ இந்த ஸ்டோரேஜ் கீயை வச்சு ஒரு ஷட்டர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இங்கே தான் எங்கேயாவது வந்து கொடுத்துருப்போம். அந்த ஒர்க்கு பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது இதில், எது இதான் கேஸ் ஓப்பன் ஆகிடுச்சா. ஆ ஓகே சூப்பர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அவன் சவுண்டு வர கேட்குது, எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் ஐஸ்கிரீம் மண்டையா எங்கடா இருக்க, அங்கே பாருங்க இங்கே தான் இங்கே சவுண்டு கேட்குது, ஒரு வேளை இந்த பக்கம் இருப்பானோ. சரி விடுங்க ஆளைக்கான, இங்கே அவனை தேடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இப்போ அந்த கட்டரை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அது வந்து இந்த வண்டியில் தான் வந்து போக போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருப்பான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து ஓட்டலாம். ஓகே ஸோ இது ஜாஸ்டிக் மாரி கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக வரமாட்டேங்குது கேஸ். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்கும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஒருக்கு பாருங்கள் இதை வந்து உடைக்கணும், போடு போடு அவ்வளோதான். ஓகே கே ஸோ கரெக்டாக வந்து உடச்சாச்சு. எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு இந்த கேம்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் வந்து தொங்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வழி வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டனை காப்பாற்றுறதுக்கான கேஜ் கீ வந்து கிடைக்கும் கேஸ் ஓகேங்களா. இதை எடுத்தோனாலே முடிஞ்சுது, எங்கே இருக்குது அதோ இருக்குது அவ்வளோதான் இங்கே. ஸோ நம்மளுக்கு தேவையான கேஜ் கீ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். ஒரு ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது கூட இங்கேயே வந்து நின்றுட்டு இருப்பான், ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆளை காணும் ஓகேங்களா. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே வந்து போயிடலாம், ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது கேஸ். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போனோம், ஏன்னா வரும்போது கார் குடிக்கிறீங்க, போகும்போது கார் இருந்தால் ஓட்டிகிட்டு போயிருப்பேன். சரி ஓகே அங்கே பாருங்கள் அவனை கடைசி வரைக்குமா ஆளை காணே கேஸ். நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் வந்தாச்சு. வெளியே வந்து என்ன கேஸ் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த வீட்டுக்கே வந்து போனோம் ஓகேங்களா. அவனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ணிப்பான். இப்போ நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒருக்காம பாருங்க குண்டா, டேய் வாடா வாடா வெளியே வாடா வெளியே வாடா குண்டு பயல, இன்னொரு தடவை தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காது யார்கிட்டையும். ஓகே அங்கே பாருங்க கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான் பாவம் கேஸ். ரொம்ப நேரம் இவன் சைத்துக்கு இந்த கூண்டு பத்துமா நீங்களே சொல்லுங்கள். ஓகே நம்மளும் வந்து கீழே குதிச்சிடலாம், போடாதே பயிற்சிக்கார பையில. ஓகே அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வண்டி ஓட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சேவ் பண்ணியாச்சு. என்னடா ஹாப்பியா அங்கே பாருங்கள் எப்படி கையை தட்டிகிட்டு இருக்கான், என்னடா காசு எதாவது தரப்போகிறானா. ஓகே அங்கே பாருங்க சுட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்ககிட்ட எந்த எதுவும் மிக்சி மாரி இருக்கே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு வந்துட்டான். ஏன்டா என்னையவே தூக்குறியா, நான் தூக்குறோம் வர்றா ஒன்றுன்ட்டு தூக்கிட்டு வந்துட்டான். ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஒன்றை வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. நான் உங்களை ஒரு அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பை கைஸ்.